அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம், எகிப்தில் உள்ள மகா பிரமிட், பக்கம் 424 முதல் 430 வரை. மகா பிரமிடின் விஞ்ஞான ரீதியான பாடங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மகா பிரமிட் நம்மோடு பேசுகிறது. பரிசுத்த வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது வரைபடங்கள் மூலமாகவோ அல்ல, ஆனால் அது இருக்கிற இடம், அதன் கட்டுமானம், அதன் அளவுகள் மூலமாக பேசுகிறது. கண்டு கொள்ளப்பட்ட உண்மையான குறியீடுகள் அல்லது வரைபடங்கள் கட்டுமான அறையிலும் ராஜாவின் அறையிலும் தான் இருந்தன. ஆனால் பாதைகளிலோ அல்லது அறைகளிலோ ஒன்றும் கிடையாது. இடம் போதாததால் விஞ்ஞான ரீதியான பாடங்களை நாங்கள் விட்டுவிடுகிறோம். ஏனென்றால் சாதாரணமாக வாசகர்களில் 100 கூட விஞ்ஞான கலை சொற்களை புரிந்து கொள்ள முடியாது. அது விளக்கமாக காட்டுவதை புரிந்து கொள்ள இயலாது. மேலும் விசேஷமாக நாங்கள் செய்ய வேண்டிய சுவிசேஷ பணியில் அதற்கு எந்த பங்கும் கிடையாது என்பது இன்னும் ஒரு காரணமாகும். ஆகவே அது விஞ்ஞானிக்கு கற்றுக் கொடுப்பதை மாத்திரம் கூறினால் போதும் என்று நினைக்கிறோம். உதாரணமாக 4 பக்கங்களிலும் உள்ள அடிப்பக்கத்தின் அளவு கோடிக்கற்களின் மட்டத்தில் உள்ளதை கூட்டும் போது 4 வருடங்களின் லீப் வருடம் சேர்ந்து எத்தனை நாட்கள் உள்ளதோ அதே அளவான பிரமிட்டின் முழங்கள் மிக சரியானபடி துல்லியமாக இருக்க காணப்பட்டது. அடிப்பக்கத்தில் வடகிழக்கு முனையிலிருந்து தென்மேற்கு முனைக்கு வருகின்ற மூளைவட்ட அளவும், வடமேற்கு முனையில் இருந்து தென்கிழக்கு முனைக்கு வரும் மூளைவிட்ட அளவும் கூட்டப்பட்டால் முந்தைய வருடங்களில் மாறி மாறி வருகிற சுழற்சி முறைப்படி உள்ள பிரமிட்டின் அங்குலங்களை கொடுக்கிறது. இந்த சுழற்சி முறையின்படி வான சாஸ்திரிகளின் கணிப்புப்படி இது 25,287 வருடங்களாகும். இது மகா பிரமிட் அங்குல கணக்கிற்கு ஒத்ததாக உள்ளது. பூமியிலிருந்து சூரியனுக்கு உள்ள தூரம் மகா பிரமிட்டின் உயரம் கோணத்தை கொண்டு கணக்கிடும் போது 9,18,40,270 மைல் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது வான சாஸ்திரிகளின் சமீபத்திய கணக்கீட்டின்படி கிட்டத்தட்ட சரியாக உள்ளது. சமீப காலம் வரை வான சாஸ்திரிகள் இந்த தூரம் 90 மில்லியன் மைல்களிலிருந்து 96 மில்லியன் மைல்கள் என்று கணக்கிட்டிருந்தார்கள். அவர்களுடைய மிக சமீபத்திய கணக்கீட்டின்படி 92 மில்லியன் மைல்கள் ஆகும். மகா பிரமிட் மிக சரியான விதத்தில் பூமியின் அளவு மற்றும் எடையை அடிப்படையாக கொண்டு எல்லா எடையையும் அளவையும் காட்டுவதற்கு அதற்கென ஒரு தனி முறையை வைத்திருக்கிறது. இந்த கம்பீரமான சாட்சி அமைந்திருக்கிற இடத்தை பற்றியும் விஞ்ஞான பூர்வமான அத்தாட்சி பற்றியும் ரெவரன் ஜோசப் சீஸ் டிடி என்பவர் கூறுகிறதாவது, இன்னும் ஒரு அற்புதமான சிந்தை இந்த அழகான கட்டுமானத்தில் புதைந்திருக்கிறது. அதன் 5 முனைகளில் ஒன்று மிக முக்கியமானது. அதில்தான் அதன் எல்லா பக்கங்களும் வெளிப்புற கோடுகளும் முடிகின்றன. அது உச்சி மூளை. அது தன்னுடைய கம்பீரமான ஆள்காட்டி விரலை நடுப்பகல் சூரியனுக்கு நேராக காட்டுகிறது. அடிப்பக்கத்திலிருந்து அதற்குள்ள தூரம் சூரியனுக்கு பூமியிலிருந்து உள்ள தூரத்தை காட்டுகிறது. நாம் பின்னோக்கி பிரமிட் கொடுக்கிற காலத்திற்கு சென்று நடுராத்திரியில் அந்த விரல் எதை சுட்டி காட்டுகிறது என்றால் அதை காட்டிலும் மிக மேலானதாக காட்டுவதை காணலாம். விஞ்ஞானம் இறுதியில் சூரியன் நிலையான மையம் உடையது அல்ல என்பதையும், கிரகங்கள் அதை சுற்றி வருகின்றன என்றும், ஆனால் அது இருந்த இடத்திலே இருக்கிறது என்பதையும் கண்டு கொண்டது. ஆனால் இப்பொழுது சூரியனும் சுற்றுகிறது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதோடு கூட தொடர்ந்து அழகான கிரகங்கள், வால் நட்சத்திரங்கள், உபகிரகங்கள் ஒன்று இன்னொன்றை சுற்றுவதோடு அது தன் பரிவாரங்களோடு இன்னொரு மிகவும் வல்லமையுள்ள மையத்தை கொண்டு சுற்றுகிறது. வான சாஸ்திரிகளுக்கு மையப்பகுதி என்பது என்ன அல்லது எங்கே இருக்கிறது என்பதை குறித்து ஒத்த கருத்து உடையவர்களாக இல்லை. இருந்தாலும் சிலர் அது அருமின் என்கிற நட்சத்திர கூட்டத்தை பார்த்தவாறு இருக்க வேண்டும், அதுவும் விசேஷமாக அந்த நட்சத்திர கூட்டத்தில் உள்ள பெயர் பெற்ற நடுவில் இருக்கிற
ஆல்சயோன் என்கிற நட்சத்திரத்தை நோக்கித்தான் இருப்பதாக கண்டு கொண்டதாக எண்ணுகிறார்கள். இந்த கண்டுபிடிப்புக்குரிய பெருமை புகழ்பெற்ற ஜெர்மானிய வானசாஸ்திரியான பேராசிரியர் ஜே ஹெச் மெட்லர் என்பவரை சேர வேண்டும். அப்படியென்றால் விஞ்ஞானம் யூகிக்கிறபடி ஆல்சயோன் என்கிற நட்சத்திரம்தான் நடுஇரவு சிங்காசனமாக இருப்பது போல் தோன்றுகிறது. இதில்தான் முழு ஈர்ப்பு சக்திகளும் உள்ளன. இதிலிருந்துதான் சர்வவல்ல தேவன் அவருடைய அண்ட சராசரங்களையும் ஆளுகின்றார். இங்கேதான் அற்புதமான அதற்கு இணையாக உள்ள ஒரு கருத்தை காண்கிறோம். இலையுதிர் காலத்தின் சமராத்திரியின் போது சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கும் நாளில் நடுமிசையில் மகா பிரமிட் கட்டப்பட்ட போது இது நடைபெற்றது. ஆகவே இன்னமும் அநேக தேசங்களில் கடைபிடிக்கும் சம்பிரதாயமாக உள்ளபடி உண்மையான புது வருடம் யூதர்களின் புது வருடம் பாவ நிவாரண நாளின் வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காண்பிக்கப்பட்டது போல் ஆரம்பமாயிற்று. அப்பொழுது அரும்பின் நட்சத்திர கூட்டம் இந்த பிரமிட்டின் தீர்க்கரேகை மேல் ஆல்சயோன் என்கிற நட்சத்திரம் சரியாக கோட்டின் மேல் துல்லியமாக இருக்க பரப்பிவிடப்பட்டது. சாதாரண மனிதனின் விஞ்ஞானம் இதுவரை லேசாக அறிவிக்கத்தான் முடிந்தது. ஆனால் இது உயர்வான கம்பீரமான குணாதிசயத்திற்கு நேராக சுட்டி காட்டுகிறது. தேவன் யோபுவிடம் கேட்ட கேள்வியான அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்ந்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ என்பதற்கு சந்தேகிக்கப்படாத வல்லமையான அர்த்தத்தை கொடுக்கும். மேப்பின் திட்டத்தை குறித்து அதனுடைய சாட்சியம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மகா பிரமிட்டின் போதனையின் ஒவ்வொரு அம்சமும் முக்கியமானதாக ஆர்வமூட்டுவதாக இருக்கும் போது நமக்கு அதிக ஆர்வம் உண்டாகுவது என்னவெனில் அதன் அமைதியான ஆனால் பலமான அடையாளப்படுத்துகிற தேவனுடைய திட்டம்தான் யுகங்களுக்கான தேவனுடைய திட்டமாகும். ஆனால் நாம் அந்த திட்டத்தை ஏற்கனவே வேதத்திலிருந்து அறியாவிட்டால் அது விளக்கி காட்டுகின்றபடி தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள இயலாது. அது அங்கே விளக்கப்பட்டு இருக்கின்றதை கண்ட பின்னர் மறுபடியுமாக இங்கே அழகாக கொடுக்கப்பட்டிருப்பது நமது விசுவாசத்தை பலப்படுத்துகின்றது. மேலும் இயற்கையின் சத்தியமும் வெளிப்பாட்டின் சத்தியமும் ஒரே ஆசிரியருடையது. அதே ஆசிரியராலே இந்த கல்லினாலான சாட்சியின் மூலம் அத்தாட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் போதனையின் இந்த அம்சத்தில் மகா பிரமிட் வெளியிலிருந்து பார்க்கும்போது அழகான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அது 1000 இறுதியில் முற்றுபெறும் தேவனுடைய திட்டத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. இதற்கு கிரீடமாக இருப்பவர் கிறிஸ்துதான். எல்லாவற்றிற்கும் தலையானவர். மற்ற எல்லா கற்களும் சரியான விதத்தில் மகிமையான கட்டிடத்தில் இணைக்கப்படுவார்கள். அது முழுமையானதாக பூரணமானதாக இருக்கும். இந்த செதுக்குதல் மெருகூட்டுதல் நுணுக்கமாக இணைக்கப்படுதல் போன்ற வேலைகளெல்லாம் அப்பொழுது முடிந்துவிடும். அது ஒன்றாக வைக்கப்பட்டு இணைக்கப்படும். ஒருவரோடு ஒருவருமாகவும் தலையாக இருப்பவரோடு அன்பினால் இணைக்கப்படுவார்கள். தேவனுடைய முழுமையான திட்டத்தை மகா பிரமிட் அடையாளமாக காட்டுமென்றால் அதன் மேலே உள்ள மூளைக்கள் கிறிஸ்துவை குறிக்க வேண்டும். தேவன் இவரை எல்லாவற்றிற்கும் தலையாக இருக்கும்படி உயர்த்தியுள்ளார். அது கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது மற்றும் அது சரியானபடி இணைக்கப்பட்டுள்ளது என்பது தீர்க்கதரிசிகளாலும் அப்போஸ்தலர்களாலும் நம்முடைய ஆண்டவராலும் கூட அநேக குறிப்புகளின் மூலமாக காட்டப்பட்டுள்ளது. ஏசாயா 28:16 கிறிஸ்துவை விலையேற பெற்ற மூளைக்கள் என்கிறார். சகரியா 4:7 அது கட்டி முடிக்கப்பட்டதின் மேல் வைக்கப்பட்டதை குறிப்பிடும் போது அதிக மகிழ்ச்சியுடன் கூறுகிறதாவது தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். மகா பிரமிட்டின் தலைக்கல் வைக்கப்பட்ட போது உண்மையிலேயே அதை கட்டினவர்கள் அதில் நாட்டம் உள்ளவர்கள் மத்தியில் முடிசூடும் அம்சத்தை காணும் போது மிகவும் சந்தோஷம் உண்டாயிருந்திருக்கும். யோபும் கூட யோபு 38:6-7 முக்கியமான கோடிக்கல் வைக்கப்பட்ட போது களி கூர்ந்ததை குறிப்பிடுகிறார். மற்ற 4 முதலில் குறிப்பிட்டு விட்டு பிறகு விசேஷமாக தலைக்கல்லை அல்லது முடிசூட்டிடும் கல்லை குறிப்பிடுகிறார். அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்?
அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய்ப் பாடி தேவபுத்திரர்கள் எல்லாரும் கம்பீரித்தார்களே என்று குறிப்பிடுகிறார். தாவீது தீர்க்கதரிசி கூட நம்முடைய ஆண்டவரை குறித்து உருவகமாக எகிப்தின் சாட்சிக்கல்லை குறித்து சொல்லுகிறார். அவர் தீர்க்க தரிசனமாக எதிர்காலத்தில் பேசுவது போன்று இப்படியாக சொல்லுகிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், 1000 வருட கிறிஸ்துவின் மகிமையான நாள், அவர் உலகத்தின் தலையாகவும் ஆளுகை செய்பவராகவும் இருக்கிறார், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். 118 சங்கீதம் 22-24 வசனங்கள். மாம்சீக இஸ்ரவேல் கிறிஸ்துவை அவர்களுடைய தலைக்கல்லாக ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டது. ஆகவே அவர்கள் தேவனுடைய விசேஷமான வீடாக இராதபடிக்கு தள்ளப்பட்டார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலோ அதற்கு பதிலாக தலையாக இருக்கிற கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டு வருகிறார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் தமக்கென்று எடுத்துக்கொண்டார் என்றும் அவரே தள்ளப்பட்ட கல் என்றும் காட்டினார் என்பதையும் நாம் நினைவு கூறுகிறோம். இஸ்ரவேல் அவர்களுடைய வீடு கட்டுகிறவர்கள் மூலமாக, அதாவது ஆசாரியர்கள் பரிசேயர்கள் மூலமாக தள்ளிவிட்டார்கள். மத்தேயு 21:42-44 வசனங்கள், அப்போஸ்தலர் 4:11 வசனம். இந்த மகா பிரமிட்டின் தலைக்கல் இவைகள் எல்லாவற்றையும் எவ்வளவு அழகாக விளக்குகிறது. தலைக்கல் முதலாவதாக முடிக்கப்பட்டு வேலையாட்களுக்கும் முழு கட்டிடத்திற்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதன் கோணங்களும் விகிதாச்சாரங்களும் அதற்கு ஒத்து இருக்க வேண்டும். ஆனால் நாம் உடனடியாக கற்பனை செய்து பார்க்கலாம், அதாவது இந்த தலைக்கல் முழு கட்டிடத்திற்கும் ஒரு மாதிரியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன் அது நிராகரிக்கப்படும், வீடு கட்டுகிறவர்களால் ஒன்றுமில்லாததாக ஆக்கப்படும். அவர்களில் சிலர் அதற்கு தகுதியான இடம் எதையுமே நினைத்து கூட பார்க்க முடியாது. அதன் 5 பாகங்கள், 5 மூலைகள், 16 வித்தியாசமான கோணங்கள் ஆகியவை தலைக்கல் தேவைப்படும் வரை அது கட்டிடத்திற்கு தேவையில்லை என்று ஆக்குகின்றது. அதன் பிறகு எந்த கல்லும் தகுதியானதாக இருக்காது. அந்த கட்டிடத்தின் வேலை நடந்து கொண்டிருந்த காலகட்டங்கள் முழுவதிலும் இந்த மூளைக்கல் இடறுவதற்கேதுவான கல்லும் விழுவதற்கேதுவான கண்மலையுமாக இருக்கும். அதன் பிரயோஜனம் அதன் இடத்தை அறியாதவர்களுக்கு இப்படியாக இருக்கும். கிறிஸ்துவை தேவனுடைய திட்டத்தில் தலைக்கல்லாக மூளைக்கல்லாக கனப்படுத்தப்பட்டுள்ளதை அவர்கள் காணும் வரை கிறிஸ்து தொடர்ந்து இப்படியாக காணப்படுவார். பிரமிட்டின் உருவம் பரிபூரணத்திற்கும் முழுமைக்கும் அடையாளமாக இருப்பதோடு நம்மோடு தேவனுடைய திட்டத்தின் அடையாளமாக பேசுகின்றது. மேலும் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று அது காட்டுகிறது. எபேசியர் 1:10, 2:20-22 வசனங்கள். இதனைத் தொடர்ந்து வரும் மகா பிரமிட்டின் உட்பகுதியின் கட்டுமானம் எப்படி மீட்பின் திட்டத்தை காட்டுகிறதாக இருக்கிறது எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை 430 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.